ஃபினோ பேமெண்ட் சர்வீஸுங்கிற இடத்துக்கு போங்க. ஃபினோ பேமெண்ட் சர்வீஸ். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஃபினோ பேமெண்ட் சர்வீஸ் எங்கே இருக்கு? கீழே இருக்கும் மேடம், லைட்டாக ரைட் சைடு அப்படியே பாருங்க. அந்த ஏபிஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, ஏபிஎஸ் எம்ஏடிஎம்ஏ இதெல்லாம் இருக்கும் பாருங்க கீழே. எதில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஐடியிலையா இல்லை மொபைல்லையா? மொபைல்ல தான் சார், மொபைல்ல தான் மொபைல்ல கீழே இருக்கும் தான். பாருங்க, இந்த ஹோம் பேஜ் ஆமா, காட்டுதா? ஹோம் பேஜ் காட்டுது. ஹோம் பேஜ்ல வந்து மேல பே ரீசார்ஜ் அண்ட் பில் பே காட்டுது, மேனேஜ் அப்ளை ஃபார் அப்படின்னு காட்டுது. அந்த ரீசார்ஜ்ல பாத்தீங்கன்னா ரீசார்ஜஸ் பண்றது தான் காட்டுது. ஒருவேளை அந்த ஆப் நான் வந்து கரெக்டா தான் டவுன்லோட் பண்ணிருக்கேனா எனக்கு மேல டவுட்டா உங்க இருக்கு. பேர் காட்டுதா? என்ன எங்களோட பேரு? பி பி பே தான் சார். மேடம் பிபே இல்ல, மேடம் பிபே இல்ல. ஃபினோ மித்ரா நீ இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன். ஃபினோ மித்ராவா? ஆமா ஆமா ஆமா. அவர் எப்படி பணம் போட்டாரு, இங்க எப்படி வரும் பிபே? பிபேவும் இதுல கனெக்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி சார். மித்ரா வந்து ஃபினோ பிபேல கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்தியன் பேங்க் இண்டு பே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து எல்லா வங்கிகளுக்குமே நெட் பேங்கிங் தனித்தனியா அந்தந்த வங்கிகள் வந்து சாப்ட்வேர் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கியோட ஆர்டரு. சரி சார். நமக்கு தனியாக பிபே இருக்கு. பிபேங்கிறது யாருக்கு அதிகம் யூஸ் ஆகும்னா, நீங்க ஒரு கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரீங்களா, அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கும் போது அவங்க தான் இந்த பிபே அப்ளிகேஷன். இப்போ இப்போ இண்டு பே அப்ளிகேஷனை இந்தியன் பேங்க்ல யார் யூஸ் பண்றா? அக்கௌண்ட் ஹோல்டர் தானே யூஸ் பண்றாங்க. ஓகே சார். ஆக்சுவலா இப்ப நான் வந்து நான் இது மாத்தி டவுன்லோட் பண்ணிருக்கேன் அப்ப அப்படின்னு ஆமா, நினைக்கிறேன். நீங்க பண்ண வேண்டியது பினோ மித்ரா, ஓகே சார். ஓகே பினோ சார். மித்ராங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே சார். அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போய் நீங்க வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு கேட்கும். சரி சார். ஐடியில உங்களுக்கு ஆல்ரெடி வந்து மெசேஜ் வந்திருக்கும், யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு சார், இருக்கு சார். அதுல யூசர் ஐடியை தூக்கி அதுல போட்டுட்டு பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபினோ 2016 காமனா இருக்கும். ஆமா சார், அத கூட நான் சேஞ்ச் பண்ணிருந்தேன். நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எப்படி சேஞ்ச் பண்ணீங்க? இந்த ஆப்ல தான் சார் பண்ணிருந்தேன். ஆப்ல போய் தான் மேடம் அது சேஞ்ச் பண்ணனும். இந்த ஆப்ல சரி சார். ஓகே, நான் ஃபினோ 2016 அத போட்டே நான் ஓபன் பண்றேன். நீங்க எனக்கு கூப்பிட்டு பண்ணிதானே, நீங்களா ஓபன் பண்ணீங்க? எனக்கு கூப்பிட்டு நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன்ல. அப்படியா? நான் சரி, நான் ஓபன் பண்ணிட்டு வாட்ஸ்அப். சரி சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். உங்களுக்கு எனி டவுட் வந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க சரிங்களா? சரி, ஒரு சின்ன சின்ன டவுட் தொந்தரவு பண்ண வேணாமே, கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே போனதுதான். சொல்லி கொடுக்கறது தான் என்னோட வேலையை. நீங்க இதுல என்ன தொந்தரவு இருக்கு? ஓகே ஓகே நீங்க சார். எங்களை ஓகே நம்பி வாங்கிருக்கீங்க மேடம், அப்புறம் உங்களுக்கு நாங்க தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா சார். சார் அங்க இருந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க இது தெரியாம எப்படி, நான் இது வரைக்கும் ஏன்னா ஃபினோல எல்லாரும் பணம் போடுறாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மாத்தினா அடுத்த செகண்டே வந்து மாறிடும். உங்களுக்கு யூசர் ஐடி இருக்கும், பாஸ்வேர்டு வந்து 2016 காமன் பாஸ்வேர்டு, எஃப் மட்டும் கேப்ஸ். எந்த இடத்துலயும் ஃபேஸ் விட கூடாது. ஓகே சார். இல்ல எந்த இடத்துலயும் ஃபேஸ் விட கூடாது, எஃப் மட்டும் போட்டுட்டு கொடுத்தீங்கனா உங்களோட ஏ ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகே சார். அந்த ஓடிபியை எடுத்து நீங்க அப் பண்ணீங்கனா உள்ள போய்டும். ஓகே சார். உடனே என்ன பண்ணனும் கேட்டிங்கனா 15 क्वेश्चन காட்டும். சரி சார். அதில் வந்து அது ஓனரோட சீக்ரெட் கொஷின்னு அர்த்தம், நிறைய கேட்கும். நீங்கள் படித்த ஸ்கூல் பேரு, உங்கள் முதல் பேரு, இந்த மாதிரி கேட்கும். அதில் உங்களை ஒரு 3 கொஷின் சூஸ் பண்ண சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து இப்போ சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது கோயம்புத்தூர்னு வச்சுக்கோங்க. இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிறந்த சிட்டி எதுன்னு கேட்கும், நீங்கள் அதில் கோயம்புத்தூர்னு கொடுத்துக்கலாம். அது வேணால் காமனாக கொடுத்துக்கலாம். இல்லை சார் அது எனக்கு சீக்ரெட்டாகவே இருக்கணும்னா நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா திருச்சின்னு கொடுங்க, திருச்சியில இருக்கீங்கன்னா சென்னைன்னு கொடுத்துக்கலாம். சீக்ரெட் கொஸ்டின் எதுக்காக அப்படின்னா, பின்னாடி யாராவது உங்களுடைய பாஸ்வேர்டை தவறுதலா போட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா 2 முறை தவறுதலா போட்டா 3வது முறை பிளாக் பண்ணிடும். அதுவே மீண்டும் ஓபன் செய்யும் போது இந்த கொஸ்டினை கேட்கும். அந்த 15 கொஸ்டின்ல எந்த கொஸ்டினை தேர்வு பண்ணிருக்கீங்களோ
தேர்வு பண்ண ஒரு கொஷினோட ஆன்சரை கேட்கும். நீங்கள் அதில் சீக்கிரட்டாக எந்த ஆன்சர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுக்கலாம், கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் அதை தான் முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் திருச்சியில் இருக்கீங்கன்னா சென்னையை கொடுக்கலாம், சென்னையில் இருக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர் கொடுக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா திருநெல்வேலி, அது வந்து முடியாத அளவுக்கு நீங்கள் சீக்கிரட்டாக எப்படி வேணாலும் ஆன்சர் கொடுத்துக்கங்க. மீண்டும் எப்பொழுதாவது ஐடி லாக் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஓபன் பண்ணும்போது இந்த சீக்ரெட் கொஸ்டின் உங்க முன்னாடி வந்து மூணு கொஸ்டின் நிற்கும். அன்னைக்கு கொடுத்தீங்கல்ல ஆன்சரை, நீங்க எப்படி கொடுத்தீங்க, அட்டுக்குறி கொடுத்தீங்களா, இல்ல கேப்சல கொடுத்தீங்களா, ஸ்மால்ல கொடுத்தீங்களா, ஆன்சர் என்ன கொடுத்தீங்க, இதை பர்ஃபெக்டா கொடுத்தா மட்டும்தான் மறுபடியும் ஓபன் ஆகும். இல்ல அப்படின்னா மறுபடியும் உங்க ஃபிங்கர் வச்சாதான் ஓபன் ஆகும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளதான் அது இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் அந்த 15 கொஸ்டின்ல ஒரு மூணு கொஸ்டினை தேர்ந்தெடுத்து நீங்களா ஆன்சர் கொடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு மூணு கொஸ்டினை தேர்ந்தெடுத்து நீங்க ஆன்சர் கொடுத்தாச்சு, அடுத்து என்ன கேக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட் ஓல்டு பாஸ்வேர்டு காட்டும், அடுத்து நியூ பாஸ்வேர்டு காட்டும், கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு காட்டும். அப்ப ஓல்டு பாஸ்வேர்டுல என்ன போடணும், நம்ம என்ன போட்டு உள்ள வந்தோம், ஃபினோ போட்டோம், அதான் ஓல்டு பாஸ்வேர்டுல போடணும். நியூ பாஸ்வேர்டுல வந்து நீங்க விருப்பப்பட்ட மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டுல எப்படி இருக்கணும், 4 லெட்டர் இருக்கணும், ஒரு கேரக்டர்ல இருக்கணும், ஆமா ஒரு கேரக்டர் இருக்கணும், ஒரு லெட்டர், ஒரு டிஃபரெண்ட் குறி ஒன்னு யூஸ் பண்ணும், அட்டு குறியோ அல்லது மைனஸ் குறியோ இல்ல பிளஸ் குறியோ, ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் குறி. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச 4 நம்பர், இதெல்லாம் சீக்ரெட், நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கிறது தான், சரிங்களா? நியூ பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கன்ஃபார்ம் கொடுத்து சக்சஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஹோம் பேஜுக்கே வந்துடும். அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடுற இடத்துக்கு யூசர் ஐடி அப்படியே நிற்கும், பாஸ்வேர்டு மட்டும் நீங்க இப்ப மாத்தினீங்களே அந்த பாஸ்வேர்டு போட சொல்லும். அப்ப நீங்க இப்போ நியூவா கன்ஃபார்ம் கொடுத்தீங்களா ஒரு பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு போயிடும். ஹோம் பேஜில் போய் தான் உங்களுக்கு காட்டும், ரைட் சைடு ஒரு பேலன்ஸ் காட்டும், லெஃப்ட் சைடு ஒரு பேலன்ஸ் காட்டும், மேலே உங்களோட நேம் போட்டிருக்கும், சரிங்களா? ஓகே சார். அப்போ ரைட் சைடு பேலன்ஸ் வந்து ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் ரைட் சைடில், பேலன்ஸ் BALன்னு போட்டு டாட் 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 டாட்டா புள்ளி தான் வச்சிருக்கோம். ஓகே சார். அந்த கண்ணு மாதிரி டச் பண்ணால் தான் ஓப்பன் பண்ணி காட்டும் அதை. ₹9,000 ₹9,900 இப்படி ஒரு அப்ராக்சிமேட்டா ஓடிட்டு இருக்கும், அது நம்மளால எடுக்கவும் முடியாது போடவும் முடியாது அதுல. பேலன்ஸ் தான் நம்மளுக்கு, சரிங்களா? கீழே வந்தீங்கன்னா மொபைல் நம்பர் சர்ச்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். பாக்ஸ்ல நீங்க எந்த ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த பாக்ஸ்ல மொபைல் நம்பர் போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உள்ள போன உடனே அந்த மொபைல் நம்பருக்கான எல்லா டீடைலும் காட்டும். ரீசார்ஜ் பண்ணணுமா, ரிமிட்டன்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, அல்லது வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணணுமா, அமௌண்ட் போடணுமா, இந்த மாதிரி எல்லா டீடைலும் காட்டும். யார் நம்பர் போட்டீங்கன்னாலும் அந்த நம்பருக்கு அந்த அந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டேக் இந்த மாதிரி எல்லாமே காட்டிக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு AEPS, MATM, பேமெண்ட் சர்வீஸ், பிரான்ச் ரெக்கவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைனா இருக்கும். அந்த இது இந்த பொம்மை போட்டு கீழே எழுதியிருக்கோம். நீங்க AEPSங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்க மந்த்ரா டிவிசஸ் மொபைல கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மந்த்ரா மேனேஜ்மெண்ட் கிளைண்ட், மந்த்ரா வந்து டைரக்டா நம்ம அந்த ப்ரோ போட்டு கனெக்ட் பண்ணா கனெக்ட் ஆயிடுமா சார்? அடிக்கலாம் சாப்ட்வேர் அடிச்சீங்கனாவே வரும், அதை இன்ஸ்டால் பண்ணலாம். இருந்தாலும் சிஸ்டத்துல முதல் முறையா ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஆபீஸோட முடிவு இருக்கிறது தான் பெட்டர், சரிங்களா? அவங்களே உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. முதல்ல நீங்க வந்து மொபைல்ல ட்ரெயின் ஆயிடுங்க, அதுக்கப்புறம் சிஸ்டம் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி சார், ஓகே சார். ஓகேங்களா? இப்போ கீழே வந்து AEPS ஓபன் பண்ணியாச்சு, மந்த்ராவுக்கு வந்து மந்த்ரா மேனேஜ்மெண்ட் கிளைண்ட், மந்த்ரா ஆர்டி சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க.
சரி சார். இன்ஸ்டால் பண்ண உடனே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மந்த்ரா டிவைஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரைட் சைடில் மேலே வந்து ஹோம் பேஜுங்கிறது உங்களுடைய பேர் உள்ளது தான் ஹோம் பேஜ், சரிங்களா? சரி சார். அந்த மேலே உள்ள அந்த ஹோம் பேஜை வந்து அந்த மூணு கோடில் ஹோம் பேஜில் டச் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு கீழே வந்து பேர் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். பேர் டிவைஸ் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ மார்போ, எவாலிவிட்டு, மந்த்ரா, டெக்கு, ஜென், இப்படி லைனா. அதுல உங்ககிட்ட இருக்கிற டிவைஸ் எது? மந்த்ரா. மந்த்ரா யூஸ் பண்ணணும், சரிங்களா? மந்த்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லி பேர் அப்படின்னு வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடியே மந்த்ரா நம்ம மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்குதான்னு செக் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும். மந்த்ரா ஆடியோ சர்வீஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லைங்களா? அதுல போயிட்டு லெப்ட் சைடு மேல மூணு புள்ளி இருக்கும், அந்த மூன்று புள்ளிகளை வந்து கிரீன்ல இருக்குதான்னு பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் இருக்கும், உங்க மொபைல் இன்டர்நெட் சர்வீஸ் இல்லனா அந்த புள்ளி வந்து ரெண்டுல எரியும். நெக்ஸ்ட் வந்து ஆமா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். ஒருவேளை மந்த்ரா கம்பெனி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் சரியா டவுனா இருக்குது அப்படின்னாலும் அந்த இடத்துல ரெட்டு காட்டும். லாஸ்டா இந்த டிவைஸ் உங்க செல்லுல கனெக்ட் ஆயிருக்குதா இல்லையாங்கிறதுக்கும் அதுக்கும் ரெட்டுல காட்டும். இப்போ இது பேப்பரா இருந்தா தான் கிரீன்ல காட்டும். சாம்சங்க தவிர மத்த எந்த மொபைலா இருந்தாலும் செட்டிங்ஸ்ல போயிட்டு மோர் செட்டிங்ஸ்ல போய் ஓடிஜி ஓடிஜி அந்த ஓடிஜிங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணா மட்டும்தான் டிவைஸ் கனெக்ட் ஆகும். செட்டிங்ஸ்ல போய் ஓடிஜி சார். ஆக்சுவலா அது அந்த ஓடிஜி சர்ச் பண்ண மொபைல் இல்ல, எங்க இருக்கும்? செட்டிங்ஸ்ல தான் மேடம் இருக்கும். ஆனா ஒவ்வொரு மாடல்லையும் தேடி தான் மேடம் பார்க்கணும். அவங்கவுங்க மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். சாம்சங்ல அந்த தேட தேவையில்ல. நோக்கியால கூட இது என்ன ரெட்மி யூஸ் பண்றேன் மேடம். சொன்னாங்க இந்த நீங்க சொன்ன அந்த ப்ராசஸ் ஆடி மூணு கிரீன் வருதா என்னன்னு பாருங்கன்னு. ஓடிஜி சொன்னா ஓடிஜி வந்து கிடையாது. கேக்கும். வித்ட்ரால் பண்ண போறீங்க அப்படின்னா வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து கட்டம் காட்டும். அதுல வந்து ரைட் ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டுன்னு காட்டும். நீங்க வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அதுக்கு கீழே உங்க லெப்ட் ஹேண்ட் அது சூஸ் ஆயிருக்கும். அந்த கட்டணம் சூஸ் ஆயி இப்ப நீங்க ரைட் ஹேண்டு கட்ட வரல வைக்கிறதா இருந்தா ஆர் ஹெச் இருக்கும், அது நேரம் அந்த தம்ப வந்து சூஸ் பண்ணிடணும். எல்ஹெச்னு சொல்லி சூஸ் ஆயிருக்கும் அந்த இடத்துல ரவுண்டா. ஆதார் நம்பர் கேக்கும், எந்த பேங்க் பணம் எடுக்கணுங்கிற ஆப்ஷன் கேக்கும், ஜஸ்ட் ஒரு மொபைல் நம்பர் கேக்கும். எந்த மொபைல் நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த மொபைல் நம்பர் பேங்க்ல தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருக்காங்க அவங்க வந்து அது பில் போட்டு தர சொல்லிருந்தாங்க. 1 lakh போட சொன்னாங்க சார். 1 lakh போட்டோம் அப்படின்னு கேர்ள்ஸ் போது பண்ணிருவீங்களா? அவங்க வரது 8 மணிக்கு தானே வருவாங்க, உங்களுக்கு பர்மிஷன் இருக்கா பண்ணுவீங்களா? இருந்துச்சு சார், நேற்று 8 மணி வரைக்கும் வந்தாங்க. சரி ஃபர்ஸ்ட் டைம் நாள் ஒன்னு சொல்லல, கொஞ்சம் ஓகே போகுது. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்புறம் எல்லாம் பார்க்க தானே வேணும். இல்ல அவங்களே வந்துடுறாங்கல்ல, உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல? ஒண்ணு இல்ல சார், அவங்க கொஞ்சம் பழக்கம் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறதுனால கிடையாது.
பணம் வந்து சரி அவங்க சரி எடுத்துட்டு வரதா இருக்கணும். நீங்க வந்து எடுத்து நீங்க போய் இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா எல்என்டி பாத்தீங்கன்னா கலெக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தவங்க எல்லாம் நம்ம திருச்சியில ஒரு சார் ஒருத்தர் இருந்தாரு, அவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே போவாரு. அவர் டெய்லியும் 15 லட்சம் எல்லாம் பண்ணுவாரு, ஓ சரி சார் இருக்கிற இடத்துக்கே எல்லாம் போவாரு. ஓ அதுக்கு தான் சொல்றேன், அதனால நீங்க அவர் மூலமா இவர் மூலமாவே பண்ணிக்கங்க. வேற யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கூட நீங்களே அமௌண்ட் வாங்கிக்கிங்கன்னா வாங்கி கொடுங்கன்னா நான் உங்களுக்கு பில் அடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. சரி சார் அப்பா சரி சார் கேஷ் எல்லாம் வாங்கும்போது கச்சிதமா இன்னைக்குங்க, அதுல எதுவும் விட்டா ஏன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 150 ரூபா தான் வரும். ஆமா நீங்க வந்து அதுல ஏதாவது ஒரு 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு நினைச்சிட்டு நீங்களா கணக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா ஆயிடும் சரிங்களா. ஓ சரி சார் ஓகே சார் பண்ணி கொஞ்சம் அதிகமா இப்போ 5 லட்சம் 10 லட்சம் செய்வதாக இருந்தால் நீங்க ஒரு ஆள் ஒரு யாரையாவது ஒருத்தர் ஆள் வச்சுக்கோங்க, ஒரு பாய் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு டிகிரி முடிச்சவங்க யாராவது அந்த டைமிங் மட்டும் ஈவினிங் மட்டும் வந்து பண்ணி கொடுக்குற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஓகே சார் ஓகே நம்பிக்கையானவங்க இது பணம் புழங்குற ஏரியா எல்என்டி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நாமளே பண்றது பெட்டரு. ஆள் வச்சு பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம இப்போ உங்க பிரதரு ஓகே சார் இந்த மாதிரி இப்போ வீட்ல இருந்து அவங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது வரைக்கும் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும். சரிங்க மேடம், ஓகே பண்ணுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், வெற்றிகரமா நீங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஏன்னா சார் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதுல தான் தாராபுரத்துல தான் ஒரு மேடம் வந்து 11:30 வரைக்கும் பண்ணுவாங்க எல்என்டிய. அப்படியா ரெண்டு சரி மேடம் சரி சேர்ந்து சரி அவங்க வந்து ஸ்டோர் வச்சிருக்காங்க, கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காங்க ரெண்டு மேடம் சேர்ந்து. ஓ சரி சரி ஸ்டோர் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க அவங்க வேற மாதிரி டாக் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. ஓ ஆமா, அதுக்கும் நான் ரெடி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், கரண்ட் அக்கௌண்ட் வாங்கிடலாம் அப்படின்னு ஆமா ஒரு ஆடிட்டர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது என்னன்னு செக் பண்ணிட்டு சொன்னாருன்னா நான் போய் நீங்க வந்து என்னென்ன நீங்க வீட்டை விட்டே வெளியே போக தேவையில்ல. அந்த சொல்லுங்க மேடம் சார். அப்படிதான் பண்ணுவாங்க. மேடம் எப்படி மேடம் நான் மேடத்தை வாழ்த்தணும், எப்படி மேடம் பண்றீங்க, சூப்பர் மேடம், பெண்டாஸ்டிக் மேடங்க. சார் நான் உங்ககிட்ட வெளியே போக மாட்டேன் சார், எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. 8 மணிக்கெல்லாம் கடையை சாத்திட்டு வந்துருவோம் வீட்டுக்கு. எங்க அக்கௌண்ட்ல அவங்க போய் பணத்தை டெபாசிட் பண்ணிடுவாங்க, பண்ணுன அடுத்த செகண்டே எங்க அக்கௌண்ட்க்கு பணம் வந்துடும். ஓ எங்க அக்கௌண்ட்ல இருந்து நாங்க எதுக்கு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம், ஸ்பைஸுக்கும் மூவ் பண்ணிக்கலாம், ஃபினோவுக்கும் மூவ் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மூவ் பண்ணி நான் பண்ணிக்கோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் 11:30 மணி ஆயிடுச்சு சார், நான் பில் அடிச்சு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு குடுத்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா ஆமா, சரி இந்த இந்த ஃபார்மேட் தான் நீங்க அவசியம் பயன்படுத்தணும் சரிங்களா. ஆ இதுல ஓகே வந்து இதுல என்ன ஒரு சிக்கல் வரும்னா அவங்க சம்டைம் வசூல்ல வந்து இந்த 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டு இந்த மாதிரி வசூல் வரும். ஓ சரி 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 இப்ப இது என்ன ஆமா பண்ணுவாங்க, சொன்னாப்ல ஆமா இது இது வந்து நோட்டு எடுத்துக்காது, மிஷின் எடுத்துக்காது. ஓ அப்ப என்ன சொல்லுவாங்க, மேடம் 50 ரூபா நோட்டே ஒரு 2000த்துக்கு இருக்குது மேடம், என்ன பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. அப்ப வந்து அதை மட்டும் நம்ம அவங்க கம்ஃபர்டபுளா சொல்லணும், சார் இது ஏதாவது நீங்க எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட இருந்து ஏதாவது மாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். ஓ சரி சார் 2000 1000 ரூபா சரி தானே சார், நீங்க எடுத்துக்கிட்டு மாத்தி விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க, அவங்க மாத்திடுவாங்க. இன்னும் சில எல்என்டி பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல போட்டு உங்க வேலெட்டுக்கு டைரக்டா லோடு பண்றவங்களா இருக்காங்க நிறைய பேர். இவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க பில் மட்டும் போட்டு கொடுங்க மேடம், நான் காலையில டிரான்ஸ்ஃபர் டெபாசிட் பண்ணிடுவேன் அப்படின்னாரு. அப்படி அப்படி கூட பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கை காசு இருந்து அவங்க மேல நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க அதான் அது கொஞ்சம் அதனாலதான் சரி தெரிஞ்சவங்கனால சரி ஓகேன்னு சொல்லியிருக்காரு வீட்டுல. சரி அதான் பண்ணி இன்னைக்கு இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் போய் பண்ண போறேன்னாரு. நேற்று நைட்டு போட்டேன். இது என்ன எனக்கு ஒரு கஷ்டம்னா 1 லாக் தான், அதாவது நான் எனக்கு தெரியல இப்படி ஜிபே மூலமா பண்ணிட்டேன் சார், 1 லாக் தான் போட முடிஞ்சது. எதுல பண்ணீங்க? அதாவது அந்த ஸ்பைஸ் மணில போய் வேலெட்டை ஃபில் பண்றது ஜிபே கூகுள் பேல பண்ணியிருந்தேன், ஆமா வேலெட்டை ஃபில் அவ்வளவுதான் பண்ணியிருந்தேன். பண்ண முடியும், அவ்வளவுதான் பண்ண முடியும், அதுதான் அவ்வளவுதான். பண்ண ஜிபேக்கு இந்த ஜிபேக்கு இந்த பிசினஸ்க்குமே செட் ஆகாது மேடம், நம்ம வந்துட்டு கூட தான் செட் ஆகும். சரி அதான் சார், அதுல வந்து 5 ரூபா டிரான்ஸ் அது டாக்ஸ் எடுத்துட்டாங்க. அது போக பாத்தீங்கன்னா அடுத்து நான் ஃபில் பண்ண முடியல அமௌண்ட். அதான் இப்ப மேம் சொன்னாங்க நீங்க கூகுள் பேல பண்றதை விட ஃபினோ ஐடியில இருந்தே நீங்க அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாமே அப்படின்னாங்க. அது எப்படின்றது எனக்கு தெரியல. ஒண்ணும் இல்ல மேடம், ஃபினோ ஐடியில ஃபினோ ஐடியில எப்படி உங்களுக்கு வரும், அப்புறம் நீங்க ஃபினோட்ல அதாவது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பில்லே நீங்க ஃபினோல அடிச்சு கொடுக்க வேண்டியதானேங்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல சரிங்களா. ஓ அப்படி சொல்லிருப்பாங்களோ. இப்போ ஆக்சுவலா வந்து எனக்கு இந்த ஃபினால் இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால நான் ஸ்பைஸ்ல யூஸ் பண்ணேன். நீங்க கண்டினியூவா பண்ணிட்டா இருந்தா ஒரு ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம் கார்டு வாங்கி தரேன் நான் ஸ்பைஸ்ல இருந்து சரிங்களா. ஃபினோ ஏ ரெண்டுலயுமே ஏதாவது ஒரு வங்கியில இருந்து ஏதாவது எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு முதல்ல பாருங்க பில் அடிக்கிறதுக்கு.
சரி சார். அதை நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா ஈஸியாக எனக்கு, ஈஸியாக இருக்குது சார் இது, ஃபினோ ஈஸியாக இருக்குது, ஸ்பைஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்னு கம்ஃபர்டபுள் பாருங்க. ரெண்டாவது அவங்க உங்களுக்கு எல்என்டி கட்ட வரவங்க எதில் பில் கேட்குறாங்கன்னு பார்க்கணும் சரிங்களா. ஓகே சார். இவரு ஸ்பைஸ் மணி எதிர்பார்த்தாரு. ஆமாம், அதுதான் அவங்க வந்து அவங்கவுங்க மேனேஜர் வந்து சில டைமில் வந்து மாற்றி கேட்பாங்க, சரி எங்களுக்கு இதுலதான் பில்லிங் வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க சரிங்களா. சரி சார். இப்படி கேட்கும் போது அதனாலதான் உங்களுக்கு நாங்க எல்லா ஐடியுமே கொடுத்துருக்கோம். இன்னொரு ஐடி வேணாலும் ஆர்என்எஃப்ஐன்னு ஒரு ஐடி இருக்கு, இந்த மூணு ஐடி பில்லிங் சரிங்களா. சரி, டோட்டல்ல இருக்கிற ஐடியில இந்த மூணு ஐடியில தான் ஆர்என்எஃப்ஐ, ஃபினோ, ஸ்பைஸ் மணி. இதுல லீடிங்ல இருக்கிறது ஃபினோ. ஓகே சார். இப்போ வந்து ஸ்பைஸ் மணி வந்து உள்ள வந்திருக்காங்க. ஃபினோ என்ன, என்ன ஃபினோ என்ன, ஏன் அவங்க வந்து கொஞ்சம் இப்போ குறைக்கிறாங்கன்னா ஃபினோவில் வந்து உங்களுக்கு டபுள் கமிஷன் வரும். அதாவது டபுள்னா இப்போ உங்களுக்கு கரண்ட்லி ஒரு 120 வந்துடும் கமிஷனு. ஆமாம் சார், அவ்வளோ வந்தது. அதில் அஞ்சு ரூபா டேக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு மந்த் எண்டு, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதியில் ஒரு இன்சென்டிவ் மாதிரி வரும், ஒரு 2000-3000 வரும். ஓ சரி. இது வந்து ஃபினோவில் வந்து அவங்களுக்கு கூடுதல் செலவாகுது அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்என்டி என்ன பண்ணுறாங்க, சரி இதில் பாதி அதில் பாதி கட்ட சொல்கிறாங்க. ஃபினோவில் பாதி அதில் பாதி கொடுங்க, கமிஷன் கூட கிடைக்கும் ஃபினோல. ஆனா ஃபினோல வந்து அதனால அவங்க வந்து எங்களுக்கு செலவு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு எல்என்டி பண்றாங்க. ஆனா பட் அதே வயா ஃபைனான்ஸ், ஜனா ஃபைனான்ஸ், இந்த மாதிரி ஃபைனான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற எதுலயும் பண்ண மாட்டாங்க. ஃபைனான்ஸ், ஜனா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இவங்க எல்லாம் கம்பல்சரி ஃபினோ தான், அதனால அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. பட் நீங்க அதுதான் உங்களுக்கு நான் ஒரு இது ஆக்சஸ் கார்டு வாங்கி கொடுத்துறேன், நீங்க பண்றதா யோசி இன்னும் கொஞ்ச நாள் பண்ணுங்க, பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னு பாத்துக்கங்க முதல்ல. முடியுது சார், என்னால பண்ண முடியுதுன்னு சொன்னீங்கன்னா நான் கார்டு வாங்கி தரேன். அந்த கார்டை உங்களுக்கு யார் பணம் போடுறாங்களோ அவங்க கையில கொடுத்துருங்க. ஓ சரி சார். ஓகேங்களா. அவங்க என்ன பண்ண சொல்லுங்கன்னா அவங்க பணத்தை கொண்டு போய் கார்டு சொல்லி விட்டு ஒரு பின் நம்பர் இருக்கும், அந்த பின் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா அந்த பின் நம்பரை போட்டு பணத்தை லோடு பண்ணாங்கன்னா லோட் ஆயிடும் உங்களுக்கு, ஃபுல் ஆயிடும் வேலெட்டுக்கு. நீங்க இங்க இருந்து பில் அடிச்சு அனுப்பிச்சுட்டு, இவ்வளவுதான். இது மாதிரி சிம்பிளான அந்த கார்டு எங்க சார், அந்த டெபாசிட் மெஷின்ல சொல்றீங்க நீங்க, சார் அந்த 7 பேங்க்ல ஒரு பேங்க்ல அதுலயும் சில சிக்கல் மேடம், டெபாசிட் மெஷின் ஃபுல் ஆயிடும். ஒரு 20 லட்சம் 30 லட்சம் தான் அது லோடிங் இருக்கும் அந்த மிஷினுக்குள்ளாரு. அவ்வளவுதான் இருக்கும் நான் நினைக்கிறேன், அது சரியா எனக்கு தெரியல. ஒரு 10 லட்சம் இருக்கும், அதுக்கு மேல அவங்க மேக்சிமம் லோட் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து டெபாசிட் பண்றவங்களுக்கு திரும்ப வித்ட்ரா பண்றதும் அதுலயே இருக்கிறதுனால, வித்ட்ரா பண்ண டெபாசிட் பண்ண மாறி மாறி பண்றதுனால அந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20க்குள்ளதான் இருக்கும். அப்படிங்கும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சம் டைம் இப்போ சண்டேஸ் டைம், சாட்டர்டே டைம்ல எல்லாம் சேலரி டே டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் எல்லாமே அக்கௌண்ட்ல போய் மிஷின்ல டைரக்ட் லோட் பண்றதுனால சம் டைம் ஃபுல் ஆயிடும். இந்த பிரச்சனையை நாங்கள் ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். கார்டு எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, எல்என்டி கார்டு கிட்ட இருக்குது, ரெகுலரா போட்டுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் சனிக்கிழமை போய் போடுறாரு, கையில 2 லட்சம் ரூபா பணம் வச்சிருக்கிறாரு, ஆனா லோடு பண்ண முடியல, மிஷின் ஃபில்னு வருது. அவரு காசு கை காசு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஓன் அக்கௌண்ட்ல இவரே போய் போட்டு அதுக்கப்புறம் பண்ணி கொடுத்துருங்க. அததான் நீங்க அதான் மெது மெதுவா செஞ்சு முதல்ல பழகுங்க. ஆமா சார், ஆமா சார். உங்க ரிலேஷனுங்கிறதுனால பிரச்சனை இல்ல, அவர் குடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருங்க. மூன்று வழிகள். ஒரு வழி நான் சொன்னா ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவோம், அந்த கார்டை போய் சொல்லி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம் எவ்வளவு வேணாலும். இரண்டாவது வழி, நீங்க கஸ்டமருக்கு வந்து கேஷ் எடுத்து கொடுக்கணும். இப்போ ஏபிஎஸ் வித்ட்ராவோ ஏடிஎம் வித்ட்ராவோ நீங்க ஃப்ரீயா கூட எடுத்துடலாம் எல்லாருக்கும். அப்ப எடுத்து தரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க உங்க கையில இருந்து லிக்விட் கேஷ் வெளியே போயிடும், உள்ள டிஜிட்டல் கேஷா உள்ள லோட் ஆகிக்கும். இந்த ஒரு வழி. இது இல்லைன்னா ஸ்பைஸ் மணியோ ஃபினோவோ ஆர்என்எஃப்ஐயோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க வந்து டோட்டலைஸ்டா வந்து ஒரு ஒரு 7-8 வங்கிகள்ல வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் வங்கி, ஸ்டேட் வங்கி, கரூர் வைசியா வங்கி,
இந்த இந்தியன் மாதிரி பேங்க் இருக்கா சார்? இல்லையே. இந்த இருக்குது மேடம். உங்களுக்கு இப்போ இப்போ தான் அப்டேஷன், லேட்டஸ்ட் அப்டேஷன் தான். ஒரு 4 டேஸ் ஓ நான் சரி தரேன் சார், உங்களுக்கு சரி சார். நம்பர் தரேன். நீங்கள் பணம் போட்டுட்டு ஒரு 100 ரூபா லோடு பண்ணி பாருங்கள், லோட் ஆகிடும். மிஷின்லேயே போட்டு லோட் பண்ணுங்கள், லோட் ஆகும். அப்படியா? சரி சார், சரி சார். ஆமாம், ஓகே முதல்ல சார், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிங்க. மிஷினில் போயிட்டு ஒரு 100 ரூபாய் பணத்தை போட்டுட்டு சரி சார். வேலெட்டில் கொண்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும், அப்போ தான் லோட் ஆகும். ஃபினோலாம், ஃபினோ ஸ்பைஸ் மணி எல்லாமே. சரி சார், இதை சரி. விட்டு ஓகே கேட் ஓகே மெத்தடு மேடம், இதை விட்டா கடைசி மெத்தேடு உங்களுக்கு வந்து இதுதான், கரண்ட் அக்கௌண்ட் தான். கரண்ட் அக்கௌண்ட்ல எனி டைம் லோட் ஆகும். சரி சார், ஓகே சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டைம் தான், ஒரு 8 மணி 10 மணி இந்த டைம் தான் கொடுப்பாங்க எல்லாமே. அவங்க மேனுவலா வந்து நீங்க போடுற காசு ஏறிடுச்சானே அவங்க அப்ரூவ்டு கொடுத்தா தான் உங்களுக்கு லோட் ஆகும். சரி இதை சரி. ஒர்க்கிங் டைமுக்குள்ள தான் உங்களால பண்ண முடியும். பட் ஆனா வந்து உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல பணம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்க எப்போ கொடுத்தாலும் வந்துடும் மேடம். அப்படியா? சரி, ஓகே சார், ஓகே சார். ஆமாம், கரண்ட் அக்கௌண்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறேன். வேற என்ன மேடம் டவுட் உங்களுக்கு? சரி சார், நான் இதை கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன, அதாவது அடுத்தடுத்து ஏதாவது வரும் இல்லையா, அதை அப்புறம் கேட்குறேன். எனி டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, கால் வெயிட்டிங் போனாலும் நான் கூப்பிட்றேன். தவறாக எதுவும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் நான் உங்களுக்கு, நாங்கள் தானே உங்களுக்கு இன்சார்ஜ், அதனால உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் தான் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே சார், பண ஓகே விஷயம் சார். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக என்னங்க, இல்லைனா ஒரு கேஷ் கவுண்டிங் மிஷின் வாங்கிங்க, சரி, ஓகே சார். அதை சரிங்களா? அடுத்து ஏன்னா ட்ரை கஷ்டம். ஆமாம், பணம் பண்ணிக்கிறேன். வந்து இப்போ ஒரு இந்த கிழிஞ்சி நோட்டு, ஒட்டுன நோட்டு, இது மாதிரிலாம் நிறைய டேமேஜ் நோட்டு வந்ததுன்னா அடுத்த நாள் நீங்கள் மிஷினில் லோடு பண்ணும்போது லோட் ஆகாது. ஓ சரி சரி. இல்லை, ஏன்னா அவங்க கொண்டு வந்து கத்தையை கொடுத்துட்டு போயிடுவாங்க. பட் அதில் ஏதாவது ஒரு ஆமா. கொண்ட ஒரு சின்ன டேமேஜுக்காக ஒரு செல்லோ டேப்பு ஒட்டிருப்பாங்க. ஓ சரி அப்போ சரி. என்ன ஆகும்னா நீங்கள் அடுத்த நாள் லோடு பண்ணும்போது லோட் ஆகாது. அவங்களே லோடு பண்ணால் ஓகே, பட் ஆனால் வந்து இது அடுத்த நாள் லோடு ஆகாமல் உங்களை சிரமத்துக்கு உள்ளாகும். அது ஒன்றும் இப்போ கிழிஞ்ச நோட்டாக இருந்துச்சுன்னா நம்ம போய் கொடுத்து மாற்றிக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் நாம வந்து அந்த சிரமத்தை இதாக, இப்போ நீங்கள் இதுவே ஒரு கவுண்டிங் மிஷின் நீங்கள் வாங்குறதா இருந்தால் சொல்கிறேன், கேஷை நீங்கள் வாங்கி லோடு செய்வதாக இருந்தால், நீங்கள் வாங்கி செய்கிறதா இருந்தால் கவுண்டிங் மிஷின் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுவே எண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு என்ன டைம் மீதியாகும், சரி சார், ஓகே கிழிஞ்ச சார். நோட்டு ஒட்டின நோட்டு இதெல்லாமே அதுவே காமிச்சிடும். காமிச்சு? ஓ சரி ஏன்னா சரி அடுத்த சரி. நாள் ஒரு 2000 ரூபா நோட்டு ஒன்று வருது அப்படின்னா அடுத்த நாள் ஒட்டின நோட்டு உங்களுக்கு மிஷினில் எடுத்துக்காது.